கேஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் டிஎஸ். எஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் உள்ள ஹே வாட்டர் பிளான்ட் 8th ஃப்ளோரில் உள்ள லிங்கம் பெட் ஷாப். ஷாப்பை ப்ரொமோட் பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நண்பா, கண்டிப்பாக இல்லை. ஸோ அது இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு விலாகாக எடுத்து போடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் உயிர் நட்பு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாப்பில், என்ன கிஃப்ட்? இந்த பெட் ஷாப்பில் நீங்கள் எதனாலும் எந்த பேர்னாலும் எடுத்துக்கோங்க நண்பா அப்படின்னு சொன்னாப்பில், அதோட எத்தனை பேர்னாலும் எடுத்துக்கோங்க நண்பா அப்படின்னாப்பில. ஸோ நமக்கு நிறைய வேண்டாம், ஒரு பேர் போதும். ஸோ ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னு ஆசைப்பட்டதுனால ஸோ ஒரு பேர் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம தம்பி வந்து இப்போ தான் கடை ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ பேர்ட்ஸில் சில வெரைட்டிஸ் தான் வச்சுருக்கிறாப்புல, அதோட ஃபிஷ்ஷஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாப்புல. ஸோ நம்ம தம்பி கடையில் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்குது, பட் நம்ம வீட்டில் அதுக்கான செட்டப் இல்லை. ஸோ நம்ம வந்து பேர்ட்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நட்பு வந்து வரலை, அதனால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பேர்ட்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறேன்னு. எனக்கு காக்டெயில் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு பேர் வந்து காக்டெயிலை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் நண்பா. நம்ம தம்பி என்ன சொல்கிறாப்புலனா, லூட்டினோவும் க்ரேயும் எடுத்துகிட்டு போங்க பிரதர் அப்படிங்கிறாப்புல. எதுக்கடா தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு அவர், க்ரே வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் பிரதர், வந்து எக்லே பண்ணிச்சுனா கூட, நாலு எக்லே பண்ணிச்சுனா கூட நாளையும் வந்து அது கண்டிப்பாக சிக்காக கொண்டு வந்துடும். ஸோ லூட்டினோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் மேலே சூஸ் பண்ணுங்கள், க்ரேயில் வந்து ஃபீமேலை சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாப்புல. ஸோ அழகாக இதை எப்படி பார்க்குறது தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு தான் அப்போ தான் அவர் சொன்னாப்பில், போன்ஸை வச்சும் அந்த கன்னத்தில் உள்ள மோளோட கலர் வந்து டார்க்னஸ் வச்சும் லைட்னஸ் வச்சும் அது மேல் ஃபீமேல் எப்படின்னு கண்டுபிடிப்போம் பிரதர் அப்படின்னாப்பில. ஸோ ஆல்ரெடி லூட்டினோ எடுத்ததில் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து க்ரே எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து எப்படி தம்பி பார்க்குறாப்புலன்னு பாருங்கள். அவர் அந்த பின்புறத்தில் உள்ள போனை வச்சு தான் தொட்டு தான் சொல்கிறாப்புல. ஸோ வந்து சிங்கிள் டாட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஃபீமேல் பிரதர், டபுள் டபுள் டாட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது மேலு. அதோடு வந்து இந்த கன்னத்தில் உள்ள மோல் வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேலு, லைட்டாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் பிரதர் அப்படின்னாப்பில. அப்படி இதை பாருங்கள், இவர் என்ன செய்கிறாப்புல அப்படின்னு, தம்பி என்ன பண்ணுறாப்புலன்னு பாருங்கள். ஸோ அந்த எப்படி அந்த பின்புறத்தில் செக் பண்ணுறாருன்னு பாருங்கள், கையை வச்சு தான் செக் பண்ணுறாப்புல. ஸோ செக் பண்ணியாச்சு. ஸோ அந்த மினி கேஜில் நம்ம கிளாரிஃபிகேஷன் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே போட்டு அடைச்சாச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு போக ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி தம்பிட்ட ஒன்று கேட்டேன், தம்பி நம்ம வீட்டில் ஒரு மேல் ஆஸ்திரேலியா லவ்பேர்ட் மட்டும் தான் இருக்குது, அதுக்கு ஃபீமேல் பேர் இல்லைடா அப்படின்னேன். தம்பியும் சொன்னோடனே, அண்ணா நான் ஒரு நல்ல பேர் ஒன்று எடுத்தாரண்ணே, நீங்கள் வேணால் சும்மா கொண்டு போங்க அப்படின்றாப்புல. ஸோ அந்த எல்லோ ஆஸ்திரேலியா லவ் பேர்டாக எடுத்து உள்ளே போட்டாப்புல. ஸோ ஒரு நன்றிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து திருப்பி எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கோகுல் தான் இங்கே வரல, ஸோ அவர் தான் இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டில் வந்து நான் கேஜ் செஞ்சு கொடுத்தேன், பேர்ட்ஸ் கேஜி. ஸோ அதுக்கு எந்த பைசாவும் வாங்கலை. ஸோ அவர் எப்போவுமே நிறைய செய்வாப்புல, இந்த வாட்டி பைசா வேண்டான்னு சொன்னதுக்காக இல்லை, அவரோட மன திருப்திக்காக எனக்கு வந்து இந்த இதை ப்ரெசன்ட் பண்ணாப்புல. ஸோ அவர் வந்து நிறைய செஞ்சுருக்காப்புல. ஸோ எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால இந்த பேரை மட்டும், ஒரு பேர் போதும், என்னென்னாலும் எடுத்துக்கோன்னாப்புல, நான் ஒரு பேர் போதும் நண்பா அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ கிளம்பலாம், இதை எங்கே போய் செட் பண்ணலான்னு பார்ப்போம். நானும் இன்னொரு நட்பும் வந்து கிளம்பிட்டோம், நம்ம ஊருக்கு வண்டியை தட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எஸ், இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம், வாங்கிட்டோம், ப்ரெசன்ட் கொடுத்தாப்புல வாங்கிட்டோம், ஓகே. ஆனால் இப்போ இதை எங்கே வைக்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லை, ஏன்னா நம்மகிட்ட வந்து கேஜ் வந்து இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸும் ஆஸ்திரேலியா லோபர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதில் மேலே வந்து ஆப்ரிக்கனும் கீழே வந்து ஆஸ்திரேலியாவும் போட்டிருக்கேன். ஸோ இதை வைக்கிறதுக்கு பெரிய கேஜ் இல்லைனாலும் இப்பொழுதைக்கு ஒரு 2 or 3 days வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெடிமேட் கேஜ் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அதில் தான் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆஸ்திரேலியா லோபர்ட்ஸை வந்து எடுத்து அந்த சிங்கிள் பேராக இருக்கிற ஆஸ்திரேலியா லவ்பேர்ட்ஸ் கூட வந்து போட்டலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப நாளாகவே பேர் இல்லாமல் தான் நண்பாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை இப்போ வந்து தம்பிகிட்ட கேட்டோடனே சும்மா கொடுத்துட்டாப்புல. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேர்ட்ஸை எடுக்கும்போது ரொம்ப இறுக்கி பிடிச்சி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால கூண்டு விட்டு வெளியே வரல என் கை, மிச்சப்படி வந்து அதை வந்து ப்ராப்பராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். எடுத்த பேர்ட்ஸை அலைக்காக கொண்டு போய் அந்த கேஜில் வந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். எஸ் எஸ், நம்ம காக்டெயிலே வந்து அந்த ரெடிமேட் கேஜில் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை இதை ஃபிக்ஸ் பண்ணுறக்குள்ளே வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு திடீர்னு. ஸோ அதனால் என்னால் அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது ட்ரில் பண்ணி போட்டதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண, ஓவர் ஹேங் பண்ணதெல்லாம் அந்த வீடியோ என்னால் இதில் சேர்க்க முடியல. ரொம்ப பயந்துமே இருக்குதுலாம், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா ட்ராவலில் வந்ததுனால அதுவே கொஞ்சம் அவுட்டோரில் கொஞ்சம் ஃபியராக இருக்கும். ஸோ இந்த கேஜ் வந்து இதுக்கு மேட்சான கேஜ் கிடையாது, இன்னும் 2 or 3 days இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி தான். அதையும் நம்ம ரெடி பண்ணுற வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன்.
ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். ஹாவ் அ கிரேட் டே நண்பா.